வணக்கம் நண்பர்களே பழைய காரில் அடி பழைய பைக்கு வாங்க போகிறீங்களா அப்போ முதல்ல இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான் அப்படி என்னப்பா அதில் புதுசாக இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்றது நீங்கள் சொல்கிறது நான் கேட்குது அதிகமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் காரோ பைக்கோ பார்த்தீங்கன்னா புரோக்கர்ட்டையோ அப்படின்னா கஸ்டமர்டோ டேரெக்டாக நீங்கள் வாங்குறீங்க அந்த மாதிரி வாங்கும்போது போது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற வெஹிக்கிள் வந்து தரமாக இருக்கான்னு சொல்லி மெக்கானிக்கெலாம் நீங்கள் வந்து போய் மெக்கானியை கூப்பிட்டு போய் செக் பண்ணி எடுத்துடலாம் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு எப்படி செக் பண்ணுவீங்க அது ரொம்ப ஈஸிங்க வண்டி நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும் ஒரே கிளிக்கில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபுல் ஜாதகமும் செக் பண்ணிடலாம் அது எப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க டாக்குமெண்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க அதாவது ஆர்சி புக் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க நீங்கள் கார் வாங்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் உங்கள் கையில் கொடுப்பாங்க இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா அதாவது போலீஸ் ஃபைன் எஃப்ஐஆர் காப்பி டேக்ஸ் பெண்டிங்கு ஓனர்ஷிப் சேஞ்ச் டூப்ளிகேட் ஆர்சி இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி தான் வீடியோ போட்டுருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம செக் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு அப்ளிகேஷன் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம இப்போ ஒரு வண்டி நம்பரை வச்சு வண்டியோடய ஃபுல் ஜாதகத்தை எப்படி செக் பண்ணுறதுன்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் இன்ஃபோ அப்படின்னு வரும் இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுங்க ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரிசல்ட் வரும் இதில் பார்த்தீங்கன்னா மூணாவதாக இருக்குது பார்த்தீங்களா ஆர்டிஓ வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் சொல்லி ப்ளூ கலர் ஐக்கான் இன்னும் நிறையா இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் சொல்லி ஆப்ஷன் வரும் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வருது அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் க்ளிக் பண்ணிடுங்க ஓப்பன் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இன்டர்பேஸ் ஓப்பன் ஆகும் இந்த அப்ளிகேஷனைலாம் பார்த்துங்க இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பேஜ் உங்களுக்கு வரும் வெஹிக்கிள் என் சொல்லி வரும் மேலே பார்த்தீங்கன்னா என்டர் வெஹிக்கிள் நம்பர் அப்படின்றருக்கும் இதில் வந்து நீங்கள் எந்த வண்டியோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறீமோ அந்த வண்டி நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணிடுங்க அப்படி இல்லைனா பக்கத்தில் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா ஆப்ஷன் வரும் அதை செலக்ட் பண்ணிடலாம் அப்படி இல்லைனா கீழே வந்து உங்களோடய டிரைவிங் லைசன்ஸை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதில் வந்து பார்த்திங்கனா கீழே வந்து உங்களுக்கு வந்து பெட்ரோல் எவ்வளோ இருக்குது டீசல் எவ்வளோ எந்தெந்த ஏரியாவில் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அது கீழே பார்த்திங்கன்னா சலான் இருக்கு நீங்கள் எதாவது ஃபைன் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா கீழே கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து வெஹிக்கிள் எப்படி செக் பண்ணுறது அதாவது வெஹிக்கிளோட டீட்டெயில் எப்படி செக் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம வண்டி நம்பர் வந்து டைப் பண்ணலாம் வண்டி நம்பர் டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சர்ச் வெஹிக்கிள்னு சொல்லியிருக்கோம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க ஆடு வந்தால் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் வண்டியோட ஃபுல் டீட்டெயில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பேர் என்ன வண்டி என்ன மேக்கு ஃபைனான்ஸ் இருக்கா இல்லையா எத்தனை ஓனர் இருக்குது ஆர்சி ஆக்டிவிட்டில் இருக்கா இல்லையா ஆர்சி என்றைக்கு வரைக்கும் ஆக்டிவிட்டில் இருக்குது பொல்யூஷன் டேட் அப்டேட்டில் இருக்குதுங்களா இன்சூரன்ஸ் எந்த கம்பெனியில் இருக்குது என்றைக்கு டேட்டு வரைக்கும் இருக்குது சீட்டிங் கெப்பாசிட்டி பெட்ரோலாக டீசலாக சிசி வண்டியோட டோட்டல் டீட்டெயில் அப்படியே வண்டியோட ஃபுல் ஜாதகம் அப்படியே வரும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் இருக்கா இல்லை ஏன்னா சில இதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபைனான்ஸ் இருக்கிற மாதிரி அதெல்லாம் இந்த எந்த டீட்டெயிலும் இருக்க எல்லாமே பக்காவாக உங்களுக்கு அப்டேட் ஆகிரும் இது வந்து பார்த்திங்கன்னா வாகனிலேருந்து டேரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகுறதுனால பா வந்துடும் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோடய கலரு சேஸ் நம்பர் எஞ்சி நம்பர் மட்டும் நம்ம ஹைட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அது வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஆர்டிஓஸில் இருக்குது வெஹிக்கிள் என்றைக்கி வரைக்கும் நம்ம டேக்ஸ் அப்டேட்டில் இருக்குதுன்னு வரும் அது கீழே பார்த்தீங்கன்னா வியூ செலான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஃபைன் இருந்ததுன்னா அதில் டிஸ்பிளே ஆகும் இதில் வந்து நோ செலான்ஸ்னு வருது அப்போ இந்த வண்டிக்கு பார்த்திங்கனா எந்த ஃபைனுமே இல்லைன்னு அர்த்தம் அதாவது ஹெல்மெட் பைன் சீட் பெல்ட்டு மற்றபடி எஃப்ஐஆர் ஏதாவது டேக்ஸ் எல்லாம் போனீங்க எந்த ஆர்டிஓ இஷ்யூ வந்தாலுமே இதில் வந்து ஃபைல் ஆயிரும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதிலே வந்து பே பண்ணிடலாம் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா லோக்கோ நேவ் அப்படின்னு வரும் இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லோகோ நேவ் அப்படின்னு போட்டிங்கன்னா முதல்ல ரிசல்ட் வரும் ஜிபிஎஸ் அது மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் லோகோ நேவ் ஜிபிஎஸ் ஆர்டிஓ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதினால நான் ஓப்பன் கொடுத்துட்றேன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களோடய அப்ளிகேஷனும் இன்டர்ஃபேஸும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் டேஷ்போர்ட் வாகன் இன்ஃபோ வெஹிக்கிள் ஃபாஸ்டேக் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கனா கீழே இருக்க டீட்டெயிலில் நீங்களும் யூஸ் பண்ணலாம் அதாவது பெட்ரோல் எவ்வளோ பிரைஸ் எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம் நம்ம பார்க்க வேண்டியது வந்து வாகன் இன்ஃபோ அப்படின்றது வந்து ரெண்டாவதாக அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி கிளிக் ஆகும் நான் ஆல்ரெடி நிறையா யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வண்டிக்கு நீங்கள் செக் பண்ண போகிறீங்களோ அதோடய வண்டி நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணி கீழே அந்த கோ கொடுத்துட்டிங்கன்னா வண்டியோட டீட்டெயில்ஸ் வண்டியில் எதுவும் கேஸ் ஃபைல் ஆயிருக்கா எதுவும் ஃபைன் இருந்தாலும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரும் இதில் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா சலான் லிஸ்ட்டு இன்சூரன்ஸு டேக்ஸு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அது வரும் நான் வந்து இப்போ வந்து ஒரு வண்டி நம்பரை டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து லோட் ஆகும் அதாவது அப்டேட் ஆகிட்டு இருக்கும் சர்ச் ஆகிட்டு இருக்கும் இதில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் ரிசல்ட் உங்களுக்கு வரும் சப்போஸ் மேலே அந்த ஒரு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்தால் அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க ஏன்னா அப்போ தான் கரண்ட் அப்டேட் உங்களுக்கு வரும் லோடாகிகிட்டே இருக்குது ஓகேனா பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இப்போ வந்துருச்சு இந்த மாதிரி தான் ரிசல்ட் உங்களுக்கு வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட டீட்டெயில்ஸ் இருக்கும் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்த இதே மாதிரி தான் வரும் ஓனர்ஷிப்பு என்ன எல்லாம் வரும் ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா இசலான் பிளாக் லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும் இதுதான் தான் பார்த்திங்கனா இசலான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் ஃபைன் போட்டிருந்தாங்கன்னா அது வரும் பிளாக் லிஸ்ட்னால் எஃப்ஐஆர் எதுவும் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆர்டிஓவில் ஏதாவது இஷ்யூ இருக்குது டேக்ஸ் கட்டலை ஏதாவது மேஜர் இஷ்யூனா லிஸ்ட்டில் இருக்கும் நம்ம இன்னொரு வண்டிக்கு செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம இன்னொரு வண்டி நம்பர் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லை வந்து வண்டி நம்பரை சர்ச் பண்ணி அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ப்ளூ கலர் ஐக்கான் கோ கொடுத்துட்டிங்கன்னா இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு லோட் ஆகும் அந்த வெஹிக்கிள் போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும் அதே மாதிரி மேலே இருக்கிற ரீப்ளேஸ் சொல்லிட்டு பார்த்தீங்களா அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது இல்லை ஈச்னில் பார்த்திங்கன்னா ஜீரோவில் இருக்குது லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு நம்பர் டிஸ்பிளே ஆகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இஷ்யூ இருக்குன்னு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் பார்த்திங்கன்னா சென்னை ஆர்டிஒஸில் வந்து ஏதோ ஏஜி ஆடிட் அப்படின்னு சொல்லி வருது அதாவது ஏதோ பார்த்தீங்கன்னா ஆடிட் ஷார்ட்ஃபால் ஏதோ பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் வந்து கிளியரன்ஸ் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது டேக்ஸ் கிளியரன்ஸோ அப்படின்னா எஃப்ஐஆரோ எதுவும் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி பிளாக் லிஸ்ட்டில் வரும் இந்த மாதிரி பிளாக் லிஸ்ட்டில் வந்ததுன்னா நீங்கள் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகிற வண்டியை உங்கள் பேருக்கு நீங்கள் மாற்ற முடியாமல் போயிடும் ஈச்செலான்னு இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த ஃபைனை வந்து நீங்கள் பே பண்ணி பண்ணிடலாம் சப்போஸ் பிளாக்லிஸ்ட்லேயோ இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ்டு காரோ யூஸ்டு பைக்கோ நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேருக்கு மாற்ற முடியாமல் போயிடும் அதனால தான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் ஏதோ வண்டி வாங்க போனீங்கன்னா இந்த ரெண்டு அப்ளிகேஷனில் உங்கள் வண்டி நம்பரை போட்டு ஃபுல் டீடெயிலு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பழைய வண்டியை பழைய கார் பழைய பைக் நீங்கள் வாங்க இருந்தால் இந்த ரெண்டு அப்ளிகேஷன்லேயும் அந்த வண்டி நம்பரை போட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் வாங்குங்க அதுவே உங்களுக்கு சரியானதாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது போல் இன்ஃபர்மேஷனை அடுத்தடுத்து வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கான ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்